ஹலோ காய்ஸ் பிக் பாஸ் செவன் தான் மொழி இப்போ லைவில் என்ன இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மிட் வீக் எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு யார் வெளியில் போயிட்டா அப்படின்ற நியூஸும் இப்போ வந்துட்டு இருக்குது அது போக மிட்வீக் எவிக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் யார் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வாரம் தான் இந்த வாரத்தில் யார் மக்களோட ஓட்டு யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தான் வந்து ஃபினாலியில் ஜெயிச்சு பாஸ் செவனுடைய டைட்டில் வின்னராக ஆக போகிறாங்க ஸோ அதுக்காக மக்கள் வந்து கிட்டத்தட்ட திங்கக்கிழமையிலேருந்து வாக்குகள் அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது எல்லாருக்குமே வாக்குகள் வந்து கணிசாக வந்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்க போது அப்படின்ற நியூஸ் தான் இப்போது பயங்கர பரபரப்பாக வெளியில் வந்துட்டுருக்கு இதை நான் சொல்லலைங்க விகிடனில் இது வந்து ஒரு நியூஸாக வந்துருச்சு யார் வெளியில் போகிறா அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் எல்லாமே வெளியில் வந்துருச்சு இப்போ யார் போனா அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கி முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ என்ன தான் அர்ச்சனா வந்து பிஆர் இருக்குது பிஆர் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அர்ச்சனாவுக்கு வந்து இப்போ வேறு லெவலில் ஓட்டு இருந்துட்டு இருக்கு தான் சொல்லணும் மணிக்கு வெறும் முப்பதாயிரம் ஓட்டுகள் தான் இருக்குது அதுக்கப்புறம் தினேஷ் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் இருக்காங்க அதுக்கப்புறம் இருபதாயிரம் ஓட்டுகள் வாங்கி மாயா இருக்காங்க விஷ்ணு வந்து பதிமூணாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு விஜய் வர்மா ஆறாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு இப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி விஜய் வர்மாவை சேவ் பண்ணி தான் வந்து பிக் பிக்பாஸ் உள்ள விட்டுருக்காங்க மாயாவும் அதே மாதிரி தான் விசித்ராவை விட கம்மியாக இருந்தவங்க தான் மாயாவும் விஜய் வர்மாவும் ஸோ அதனால் இவ்வளோ கம்மியாக இருந்து கூட எங்களால் உங்களை கொண்டுட்டு வர முடியும்டா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க உள்ள அவங்கள அவங்களை கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்து உள்ள என்னென்ன மாதிரியான தில்லாலங்கடி வேலைகள் தில்லுமுள்ளுகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தெரியும் ஏன்னா இப்போ காலையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து மூணு பேர் உள்ளே போயிட்டாங்க அதாவது யார் யார் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினுஷா போனாங்க வினுஷாக்கு அப்புறம் அக்ஷயா போனாங்க அக்ஷயாக்கு அப்புறம் யார் போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனன்யா ஸோ அனன் வினுஷா அதுக்கப்புறம் அக்ஷயா இவங்க மூணு பேர் வந்ததுல இவங்க யார் ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி ப்ரைஸ் பண்ணிட்டு பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா மா மாயாவ பத்தி மட்டும்தான் மாயாவை பத்தி மட்டும் தான் இவங்க மூணு பேர் வந்ததுலேருந்து பேசிகிட்டு பேசிட்டு இருக்காங்க சிரிச்சுட்டு இருக்காங்க நீங்க வேற லெவல்ல கேம் விளையாடுறீங்க சூப்பராக கேம் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இவங்களை பற்றி ஏதாவது புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு டே என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனசில் பயங்கரமாக மாயாவை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப தெளிவாகவே வேலை செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மாயாவை அந்த அளவுக்கு ப்ரமோட் இருக்காங்க ஒரு காலத்தில் மாயாவுக்கு ஓட்டே வராது எனக்கு என்னென்னா போன வாரமே வரல போன வாரம் விசித்ரா கூட கம்பீட் பண்ணப்போ அவங்களுக்கு ஓட்டே வரல அவங்க லாஸ்ட்ல இருந்தாங்க விசித்ரா வந்து ஃபோர்த்து பிளேஸில் இருந்தாங்க விஜயவர்மா மாயாவும் இருந்தாங்க அப்படி இருந்தவங்க இன்னைக்கு என்னடா பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை விட தினேஷை விட அதிக வாக்குகள் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும் போதே பயங்கரமாக வந்து அதிர்ச்சியாக இருக்குது தினேஷுக்கும் அவங்களுக்கு ஒரு வாக்கு வித்தியாசமும் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தினேஷ் வந்து முன்னிலையில் இருக்காரே தவிர அதிகமாகலாம் ரொம்பவும் இல்லை மாயா மணி வந்து ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு இவங்க இருபதாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்குது இன்னும் போக போக பார்த்தா மாயா வந்து பயங்கரமாக இடத்த பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு தான் இப்போ வந்து ஒர்க் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இது பிஆர் ஒர்க்கா இல்லை மக்கள் சப்போர்ட்டா இல்லை சேனல் சப்போர்ட்டா அப்படின்றதே வந்து சுத்தமாக புரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மாயாக்கு மாயாக்கு அளவுக்கு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு தினேஷுகள் எல்லாமே இப்போ குறைஞ்சிருச்சு மணிக்கும் குறைஞ்சிருச்சு அர்ச்சனாக்கு எப்பயும் போல் அவங்க எப்பயுமே மாதத்து அவங்க எப்பயுமே வந்து ஒரு லட்சம் வாக்குகள் இப்போவே வாங்கிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ் போகும்போது நல்ல வாக்குகளே அவங்க வாங்குவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது பட் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஷ்ணு இல்லைனா தினேஷை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா விஜயவர்மாவை ஆல்ரெடி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தது எதுக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டாப் த்ரீயில் கொண்டுட்டு வரணும் இல்லை டாப் ஃபைவ்ல கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் விஜயவர்மாவை கூட்டிட்டு வந்தாங்க சோ அந்த காரணத்தால தினேஷ்லனா விஷ்ணு இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இன்னைக்கு வெளியில போவாங்க இல்லனா மணி கூட போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மிட் விக வெክشنல அப்படிதா சொல்லணும் இவங்க மூணு பேருமே Danger Zoneல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மணி தினேஷ் தினேஷ்லனா விஷ்ணு இவங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இந்த வாரம் வெளியில போவாங்க இவங்களோட கான்ஃபிடன்ஸ்ல வேற லெவல்ல உடைப்பாங்க உடைச்சி சுக்குநூரா ஆக்கப் போறாங்க அப்படின்றதுல தான் ஏதோ ஒரு மாட்டர் கருத்துமே கிடையாது மணி எல்லாம் அனுப்புவாங்கன்றது 100% உறுதி ஆயிடுச்சு என்ன நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி பிக் போஸ்ட் தெரிஞ்சுக்கா ஸ்கிரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க